அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கிறது முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்திருந்தீங்க அப்படினா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஏன் அப்படினா அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்க பார்க்கலாம். சரியா? இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயம், மகிழ்ச்சியான விஷயத்தை நான் சொல்ல போறேன். இந்த வீடியோல இறுதியில அந்த விஷயம் இருக்கும் அப்படிங்கறதுல அது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படிங்கறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா, இன்னைக்கு ட்விட்டர்ல ஒரு பேசுபொருளாக ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, திமுகவுடைய ஐடி விங்ல இருந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, வளையர் மக்கள் வந்து திராவிடத்தால் தான் வாழ்கிறார்கள். எது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, உதவித்தொகை வந்து வளையர்களுக்கு தனியாக அளிக்கப்படுவதாக அந்த பதிவில் அதுபோல் தான் இருந்துச்சு. வளையர் புனரமைப்பு வாரியம் 2021 அன்றைய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நிறைவேற்றப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டு இன்று வரை ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் கூட இன்று வரை அமல்படுத்தாமல் இருக்கிறது இந்த வளையர் புனரமைப்பு வாரியம். ஆனால் வளையர்கள் வந்து திராவிடத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கி திமுக ஐடி விங்கிலேருந்து ஒரு பதிவு ஒன்று வெளியே வந்திருக்கு. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, எதுவுமே செய்யலை ஆனால் செஞ்ச மாதிரி அந்த விளம்பரங்கள் மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி, இதை வந்து ஒட்டுமொத்த முத்திரையர் மக்கள் சார்பாக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த வீடியோக்கு கீழே அந்த லிங்க் இருக்குது, திமுக ஐடி விங்கோட அந்த பதிவினுடைய ட்விட்டர் லிங்க்கை வந்து கீழே வச்சுருக்கேன். அனைவரும் மறக்காமல் போயிட்டு அது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கொடுத்ததான் சொல்லி அந்த பதிவு வந்திருக்கு. நமக்கு எங்கே கொடுத்தாங்க, எது மூலமாக அந்த பணம் வந்துச்சு, நம்ம என்ன செலவு பண்ணோம் அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல. பிற்படுத்தப்பட்டவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த உதவித்தொகை வந்து அரசு கல்லூரிகளில் படிக்கக்கூடிய அனைவருக்கும், எம்பிசி, டிஎன்சிக்கு, பிசி மூணு பேருக்குமே வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த உதவித்தொகை தவிர்த்து வேறு ஏதாவது உதவித்தொகை, டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய வளையர்களுக்கு இது தவிர்த்து வேறு ஏதாவது உதவித்தொகை அரசால் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத கேள்வி எழுப்புங்க. ஏன் அப்படின்னா, இதுவரையும் கொடுக்கப்படலை, அது வந்து பொய்யான தகவல் அப்படிங்கிறதுல தான் உறுதியாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம தானே வாங்கியிருக்கணும், கொடுத்துருந்தா நமக்கு தானே கொடுக்கணும், நம்ம கொடுக்கல அப்படிங்கும்போது இதை நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும். தயவு செய்து அந்த லிங்கில் போயிட்டு உங்களோட எதிர்ப்பை பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு. என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு 3 மாதங்களுக்கு முன்பிலிருந்து ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, வளரி கூட்டம் அப்படின்ற ஒரு குறும்படம் நம்ம சமூகம் சார்ந்து தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இயக்குனர் அண்ணன் சங்கிலி அவர்களால் அந்த படம் தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சொல்லி நம்ம நிறைய நிதியெல்லாம் திரட்டியிருந்தோம், நிறைய உறவுகள் பணம் கொடுத்துருந்தீங்க, அந்த பணம் வீண் போகாமல் அந்த படத்தில் செலவழிக்கப்பட்டிருக்குது. இன்னும் கொடுக்க விருப்பமுள்ள உறவுகள், என்னோடய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச தொகையை அனுப்புங்க. அந்த படம் கூடிய விரைவில் வெளியிடப்பட இருக்கிறது, அதுவும் இதே கரிகாலன் மீடியா யூடியூப் சேனலில் வெளிவர இருக்குது அப்படிங்கிறத மகிழ்ச்சியோட நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சேனலை இன்றிலிருந்து இந்த கரிகாலன் மீடியா அப்படிங்கிற யூடியூப் சேனலை வளரி கூட்டம் குறும்படம் வெளியிட ஒரு தகுதி வாய்ந்த சேனலாக மாற்றணும் அப்படின்னா, இதில் குறைந்தபட்சம் ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர்களாவது கொண்டு வந்து சேர்க்கணும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். எனவே இந்த சேனலை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, குறைந்தது இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தவங்க குறைந்தது ஒரு 5 நபர்களுக்கு அனுப்பி கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா, அப்படி சப்ஸ்கிரைப் செஞ்சால் மட்டும்தான் இந்த சேனல் வந்து ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர்களை பெற்றால் மட்டும்தான் இந்த படம் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையும் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேணும். இந்த படம் இன்னும் 1 மாதத்திலேயோ அல்லது 2 மாதத்திலேயோ இந்த படம் கண்டிப்பாக வெளிவந்துவிடும். நம்ம மன்னர் சதய விழாவிற்குள் இந்த படம் வெளிவந்துவிடும் அப்படிங்கிறத நம்பிக்கை இருக்குது. எனவே இந்த படம் வெளிவரக்கூடிய சேனலான இந்த சேனலை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படிங்கிறது இன்றிலிருந்து எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சேனலை உங்களுடைய உறவினர்களுக்கு அனுப்பி, லிங்க் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லணும். வற்புறுத்துங்க, அது வந்து தவறில்லை, வற்புறுத்தி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நம்மளுடைய படம், நம்ம போட்ட ஒரு முதலீடாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய உழைப்பாக இருந்தாலும் சரி, அது வெற்றி படமாக அது மாறும் அப்படிங்கிறதுல நான் சொல்லி அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.